Welcome friends, Maruthi Suzuki Swift, solid red, touch-up painting பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து நாம் லெஃப்ட் சைடில் ரெண்டு டோரு, ரியர் பேனலு, பம்பர் கார்னர் டச்சப் பண்ணுறோம். இந்த வண்டியை நாம் ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு பாலிஸ்டர் பட்டி அப்ளை பண்ணி அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம பியூ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணி அதில் எதுவும் ஸ்பாட் இருந்தால் பார்த்துட்டு இந்த கலரை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கலரை ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணி மேட்சிங் பார்த்தாச்சு. கலர் நேம் சாலிடு ஃபயர் ரெட்டு. இந்த கலரை நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு ரெட்டை வந்து நம்ம பேக்ரவுண்டில் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கலரை வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். இதில் வந்து ரெண்டு டோர்லேயுமே நாம் அதை டச்சப் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அது இல்லாமல் நம்ம வந்து இந்த பேனலை வந்து ஃபுல்லாகவே மறைச்சிக்கிறோம். இந்த ரெண்டு டோரும் ஃபினிஷிங் பண்ண பிறகு தான் அந்த பேனலை வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். சைடு ஃபில்லாக அடிக்கிறோம் அப்படின்னாக்கா இந்தளவுக்கு நம்ம மாஸ்க் பண்ண தேவையில்லை. டச்சப்புங்கிறதுனால தான் நாம் இந்த ரெண்டு ஃபீஸை மட்டும் அடிச்சுட்டு ரியர் பேனல் வந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு மாஸ்க் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்கிங் வந்து ப்ரைமர் அடிக்கிற போதே நம்ம வந்து மாஸ்க் பண்ணிடுவோம். ஃபினிஷிங் கோட் முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த மாஸ்கிங் ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு பிறகு தான் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற எங்கெல்லாம் பறந்துருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம தொடச்சிடுறோம். கமெண்டில் கேட்குறாங்க இந்த மாதிரி டச்சப்பில் நீங்கள் எத்தனை கோட்டிங் பெயிண்டிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கலர்ஸுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வர கலருங்கள்லாம் வந்து கோட்டிங் கணக்கில் எல்லாம் கிடையாது. நாம் எந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்டு இது தெரியாமல் கலர் கவரேஜ் ஆகிற அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கலர் கொடுத்தாகணும். அது 2-3 கோட்ஸாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். சிங்கிள் கோட்லேயும் சில கலருங்கள்லாம் வந்து கவர் ஆயிரும். வண்டியோட பாடி கோட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாம் வந்து மறுபடியும் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தா தான் வந்து ஈவனாக இருக்கும். சில வண்டிங்களில் வந்து மைக்ரான்ஸ் கம்மியாக இருக்கும், ஃபைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில வண்டிங்களில் வந்து கோட்டிங் வந்து அதிகமாக கொடுத்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த பாடி கோட்டிங்க்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து டச்சப் கோட்டிங்கையும் கொடுத்தாகணும். அதே மாதிரி கிளியர் கோட்டிங் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. சாலிடு கலருங்களை பொறுத்தளவில் கிளியர் கோட்டிங் வந்து கிடையாது, அந்த கலருங்களுக்கு கிடையாது. சாலிடு கலருங்களே டைரக்ட் கிளாஸ் மெத்தடில் தான் வரும், அதாவது கிளியர் பூஸ்டரில் தான் வரும். அந்த கிட்டை வந்து நம்ம அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடணும். இதே மெட்டாலிக் கலர் அப்படின்னாக்கா அது தனியாக வந்து பேஸ் கோட் டைப்பில் வரும். நாம் அந்த சர்ஃபேஸ் மேலே மெட்டாலிக் கோட்டிங் வந்து கலர் கொடுத்துட்டு தனியாக கிளியர் கொடுக்குற மாதிரி வரும். அந்த மெத்தடு வேறு, இந்த மெத்தடு வேறு. இப்போ நம்ம பெயிண்டிங் ஃபினிஷிங் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ட்ரையிங் கொடுத்து இந்த மாஸ்கிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம துடைக்க வேண்டியதெல்லாம் துடைச்சி ரெடி பண்ணிவிட்டு பிறகு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம ட்ரையிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பாடியில் உள்ள நம்ம அந்த ஒரு ஐப்ரோ மாதிரி இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதை வந்து நம்ம வந்து இருந்தது மாதிரியே ஃபிட் பண்ணிடுறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டி முழுவதுமாக காமிச்சது வந்து இந்த ஐப்ரோ ஃபிட்டை இல்லாமல் காமிச்சிருப்போம். ஏன்னா அந்த வீடியோ வந்து நம்ம எடுக்க தவறிடுச்சு. அந்த பீடிங் வர்ற இடத்துலையும் சொட்டை இருந்ததுனால தான் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணாலுமே அதை வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர், ஹெவி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு நம்ம அதை ஃபினிஷிங் பண்ண பிறகு அலைன்மெண்ட் மாறாமல் மார்க் பண்ணி ஒட்டிடுறோம். இப்போ வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு, வண்டி டெலிவரிக்கு தயாராகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் கார்னர் பம்பர் கார்னர் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி ரெண்டு டோருன்னு ரியர் பேனல், பேக்கில் அதே லெஃப்ட் சைடில் கார்னர் வந்து டச்சப் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ரைட் சைடில் அந்த ரியர் பேனலில் அந்த ஆர்ச் மட்டும் டச்சப் பண்ணியிருக்கோம். நாம் டச்சப் பண்ண பார்ட்ஸை தேவைப்பட்டால் ரப்பிங் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே டெலிவரி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.